அன்புள்ளங்களுக்கு தமிழக மக்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதை பற்றி புரிஞ்சுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வந்து ஒரு அதிகபட்ச ஆர்வம் எனக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி என்னுடைய முக்கியமான சில நண்பர்களுக்கும் தெரியும் என்னன்றதை நான் சொல்கிறேன், கவலைப்படாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்கும் ஃபைனான்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நான் வந்து ஃபிசிக்ஸ் படித்தேன், அதுக்கப்புறம் சோஷியல் ஒர்க் முடித்தேன், அதுக்கப்புறம் லா முடித்தேன். ஸோ இதில் வந்து ஃபைனான்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தம் பெருசாக இருக்காமல் எனக்கு தெரில. ஆனால் ரிச் டேடி புவர் ஒரு ரிச் டேடி புவர் டேடி சம்திங் ஒரு புக் இருக்குது, அதை வந்து அதை நான் வாசிச்சதில்லை. ஆனால் அதை பற்றி நிறையா கேள்விப்பட்டேன். அது கேள்விப்பட்டதுக்கப்புறம் ஸோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த புக்கை படிக்காமல் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை எனக்கு இருந்துச்சு. அது இருந்தனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடலில் இறங்கினேன். ஸோ அந்த தேடலில் தான் இருக்கேன் இன்னுமே. அந்த வகையில் நான் வந்து ரொம்ப ரீசண்டாக ஒரு படத்தையும் ஒரு நபருடைய பயோகிராஃபியையும் ஒரு சீரீஸையும் ஒரே ஸ்ட்ரெச்சில் கவனித்தேன். புல் அப்படின்ற ஒரு படம், அப்புறம் ஸ்கேம் 1992 அப்படிங்கிற ஒரு சீரீஸ். ஸோ யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா ஹர்ஷத் மேத்தா. ஹர்ஷத் மேத்தாவுடைய பயோகிராஃபி தான் அது. ஆனால் பயோகிராஃபினா ரெண்டுக்குமே நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. பிக் புல் அப்படிங்கிற படத்தில் வந்து நிறையா விஷயங்கள் காமிக்கலை, ஸ்கேம் 1992 அப்படின்ற விஷயத்த சீரி வெப் சீரீஸில் நிறைய விஷயங்கள் காமிக்கப்பட்டிருக்கு. இந்த வெப் சீரீஸை யார் யார் பார்க்கணும், யார் யார் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படின்னா, ஃபைனான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஆட்கள், ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஆட்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டை, ட்ரேடிங், இந்த மாதிரி பணத்திலையே குளிக்கணும்டா அப்படின்னு ஆசைப்படுற ஆட்கள் எல்லாருமே வந்து இந்த வெப்சீரீஸையும் இந்த பிக் புல் அப்படிங்கிற படத்தையும் பார்க்கலாம். ஸ்கேம் 1992, பிக் புல். ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த நஞ்சு வந்து யாருக்கு அப்படின்னா சாதாரண மக்களுக்கு. அமிர்தம் மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது சாதாரண மக்களுக்கு தான். ஸோ ஒருவேளை பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ் ஃபெலோஸ் அவங்களுக்கு வந்து அமிர்தம் மீற மீற அமிர்தம் தான், அது நஞ்சு ஆகவே ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது இந்த இந்த வெப்சீரிஸோ படத்தையோ பார்த்து நான் புரிஞ்சுக்கணுன்றது இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து நம்ம மேலே ஏறி போகிறோம் அப்படின்னா அதை வந்து மேலேயே இருக்கிறவே நம்மளை வந்து மேலே ஏற விட மாட்டேன். அந்த மாதிரி தான் ஹர்ஷத் மேத்தாக்கும் வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கு வாழ்க்கையில். அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டமான பல தருணங்களை வந்து இந்த ரெண்டு வெப்சீரீஸும் படமுமே வந்து அது வந்து முன்வைக்குது. சஞ்சு அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து ரிவ்யூ போட்டோம் இல்லையா, அப்போவே நான் யோசித்தேன். ஸோ ஒருத்தன் வாழ்க்கை இவ்வளோ இருக்குது, இந்த சமூகம் வந்து அவனை வந்து ஒரு கேவலமானவன், கெட்டவன், மோசமானவன் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் சில பல காலகட்டத்துக்கு அப்புறம் வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் இது இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண ஆள் வந்ததுக்கப்புறம் இப்போ சஞ்சுக்கு வந்து அவருடைய டைரக்டர் அந்த மாதிரி ஹர்ஷத் மேத்தாவோட பையன் இந்த வெப்சீரீஸை வந்து கொண்டு வந்திருக்காரு. எது கொண்டு வந்திருக்காரு, ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ ஒவ்வொரு பயோகிராஃபியும் உண்மையை தான் சொல்லுதா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கேருந்து சஞ்சுட்டு இருந்தேன், அதுவும் நம்ம ஊரில். நம்ம ஊரில் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் தான் கொடுக்குறாங்க, நான் செஞ்சது வந்து தப்பு இல்லை, கரெக்டாக தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக தான் இருக்கே தவிர உண்மையை ஒத்துக்கக்கூடிய ஒரு பயோபிக்காக இந்தியாவில் நான் இது வரைக்கும் எதுவும் பார்க்கலை. இது வரைக்கும் கவனித்ததே சஞ்சு தானே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளே இருந்தாலும் ஃபைனான்ஸ்னால் என்ன, பேங்க்ஸ்னால் என்ன, அப்புறம் ஷேர் மார்க்கெட்னா என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்குள்ளே இருந்த ஏகப்பட்ட கேள்விகளுக்கு அங்கங்கே சில பதில்களும் கிடச்சிச்சு. இப்போ வந்து எனக்கு இன்னும் ஆர்வங்கள் தான் அதை தூண்டியிருக்கு அப்படி தான் சொல்லணும். ரிஸ்க் ஹே தோ இஷ்க் ஹே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வச்சு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அவருடைய இறப்பு அப்படிங்கிறது வந்து இயற்கை எழுதினார் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஆனால் பிக் புல்ல போலீஸ்காரங்க வந்து அவங்களை அடித்து டார்ச்சர் பண்ணி கடைசியில் ஹார்ட் அட்டாக்னு கேஸை முடித்ததாக பிக் புல்ல இருக்கும். இப்போ இதில் எது உண்மை அப்படின்றது நமக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரில. ஏன்னா இதுதான் நடந்துச்சு, ஹார்ட் அட்டாக்ல இறந்தார் அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர எப்படி அந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டு கான்ஸ்பிரசி இருக்குது. அந்த ரெண்டு பெர்ஸ்பெக்ஷனில் தான் இது ரெண்டையுமே
எடுத்திருக்காங்க. இப்போ ஏன் இதை எடுக்கணும்? நான் அதுதான் அதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ ஏன் இதை எடுக்கணும்? இப்போ வந்து கொரோனா டைம், ஆனால் ஷேர் மார்க்கெட் வந்து வீழாமல் நல்லா ஏறி ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ எதுக்கு இதை எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க? நான் இவங்க பிக் புல்னு எடுத்தால் நான் பிக் பிக்சரில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கவனித்து பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து கொரோனாவுக்கு அப்புறமா இந்த கோவிட் அப்படிங்கிற இந்த சூழல் முடியும் தருவாயில் இருந்து இந்தியா என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஐயோ நானே ஒரு பிக்புல்லாக மாறிட்டு வரேன் அப்படிலாம் சொல்ல, சரி ஓகே பரவாயில்ல, ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லணும் பதிவு பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கொரோனாக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கேஸ். இந்த கொரோனாக்கு அப்புறம் பணம் இந்தியாவில் இருக்காது, பணம் புழக்கம் இந்தியாவில் இருக்காது. ஆக கம்பெனிஸ் நிறையா உருவாக்க சொல்லி, நிறையா லோன் தர சொல்லி கவர்மெண்ட்டே நிறையா புஷ் பண்ணும். ஸோ கால்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தூக்கி முன்னாடி வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க காத்திருக்கு. அதனால தான் ஃபைனான்ஸை பற்றின படங்கள், ஃபைனான்ஸை பற்றின வெப்சீரிஸ் அப்படியே லைட் லைட்டாக உள்ளே வருது அப்படின்றத நான் நினைக்கிறேன். இன்னொன்று, மக்களுடைய மனசு எப்படி இருக்குது? பணம் வச்சுருந்து பிஸ்னஸ் பண்ணவன் ஃபுல்லாக போண்டியாக போயிட்டான், வெறும் பணத்தை மட்டும் வச்சுருந்தவன் இனி இந்த பணத்தை கையில் வச்சுக்கக்கூடாதா, வெளியே விடணும்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு லீகலைஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் பிஸ்னஸ் ஹெட்ஸ், பேங்கிங் லோன், பேங்கிங் செக்டர், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும், இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. என்னையை நம்பி இது யாரும் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, இது என்னுடைய கணிப்பு தான். நானாக யோசிக்கிறேன், நான் எல்லாத்தையும் வாசிச்சிருக்கேன், 5-6 வருஷமாக அதை என்னென்னு கவனிச்சிருக்கேன். அதனால நான் என்னுடைய கணிப்பில் தான் சொல்கிறேனே தவிர என்னையை நம்பி தயவு செஞ்சு யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபைனான்ஸுக்கு சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உழைச்சி சம்பாதிக்கிற பணம் நமக்கு நீடிக்கும், வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற பணம் ஏதோ ஒரு வகையில் வெளியேறிடும். ஸோ இதெல்லாம் இருக்க, ஒருவேளை உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஆசை இருந்தால் இது வந்து ஒரு அருமையான நேரம், அப்படி தான் இதை பார்க்குறேன். மற்றபடி இந்த வெப்சீரீஸை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா எந்த வகையிலையுமே போர் அடிக்கலை, எந்த வகையிலையுமே மூஞ்சியை சுட்டிக்கலை. திருப்தியான திரைக்கதைகள் ரெண்டுமே, ஏன்னா எழுதுனது வந்து அவருடைய பையன். ஸோ இதுக்கு மேலே பிக் புல் ஸ்கேம் 1992 பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தேவைப்பட்டால் பாருங்கள், அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். மீண்டும் இன்னொரு வீடியோ சொல்கிறது வர நன்றி கூப்பிடல. इंडिया का पहला बिलियनर मैं बनूंगा, मैं हूं।